ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குயிக் மேட்ச் தான் போட்டிருக்கோம். நிறைய பேர் வரல, அதனால் இன்றைக்கி குயிக் மேட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குயிக் மேட்ச்லேயே நிறைய ஸ்கோட் இருக்காங்க உள்ளார. அடுத்து வேறு மேட்ச் போடணும், உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். சாட்டு போட்டு சண்டை எங்கே நடக்குன்னு பார்ப்போம். ஸ்கூலில் ரெண்டு ஸ்குவாட் இருக்குது, கிளிஃபோர்ட் நாக்கு, ரெண்டு நாக்கு வச்சுருக்காங்க, முடிச்சுட்டாங்க. ஏ ஸ்டேடியம் முடிச்சுட்டாங்க, இன்னொருத்தர் மேலே போகிறாரு. அவ்வளோதான், ஸ்குவாட் டவுன். இங்கே ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்ஸில் மூணு ஸ்குவாட் இருக்கு. ஒரு ஸ்குவாட் டவுன். இங்கே டீம் நம்பர் 4, 6, 5 மூணுமே இருக்காங்க. 4, 5, 6 மூணு ஸ்குவாட் அப்படியே இருக்குங்க ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்ஸில். விஜயன்ஸ் மட்டும் அவரோட இது கீழே இருக்காங்க, அவர் வேறு அப்பாயின்மெண்ட் வந்துட்டார். அஜின் ஸ்பைடர் ஸ்குவாட் அந்த பக்கம் இருக்காங்க, ஸ்கூல் தனியாக பில்டிங்கில். இங்கே ஒரு ஸ்குவாட். இங்கே யாரும் இப்போ சண்டை போடுற மாதிரி தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு ஸ்குவாட் இருக்காங்க. யாராச்சும் ஒரு ஃபைட் எடுப்பாங்கன்னு பார்க்க எடுக்க மாட்டேங்கிறாங்களே. அங்கே 4. டீம் நம்பர் 7 இப்போ உள்ளே வராங்க ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே. எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் இப்போ ஒவ்வொரு ஸ்குவாட் இருக்கு. அஞ்சு ஸ்குவாட் மொத்தம் பக்கத்தில் வந்துட்டாங்க. அகோரின்ற ஒரு நாக்கு வச்சிருக்காரு, அகோரியை போட்டாங்க. கில் எடுத்து விட பார்க்குறாங்க. மூணு ஸ்குவாட்லேருந்து ஒவ்வொருத்தரும் இங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. விஜயன்ஸ் நாக் ஆகிட்டாரு. இங்கே கில் எடுத்து விட்டாங்க. ஃபியூரியஸ்ன்றவர் கில் எடுத்து விட்டார். வெளியே விஜயன்ஸ் நாக்கில் இருக்கார். அங்கே வேறு டீம் நம்பர் 2க்கும் 4க்கும் ஃபைட் நடக்கு. இந்த ஸ்குவாட் தான் வெறித்தனமாக சண்டை போட்டுருக்காங்க. முன்னாடி மூணு ஸ்குவாட்ல நாக் அவுட்ல இருக்காங்க. ஸ்கூல் பில்டிங்ல ஸ்குவாட் அப்படியே முடிச்சிட்டாங்க. நீங்க இல்லை, ரெண்டு பேரும் விஜயான்ஸும் இஷா பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்குவாட் அவுட். ஜினோ, டிஆர் ஜினோன்ற ஒரு கீழ் எடுத்திருக்காரு. அங்கே ரைடர் சோனன் ஒருத்தர் இருக்காரு. இங்கே அஜின் ஸ்பைடரும் ஆர்எஸ் டானும் இருக்காங்க. ஃபுல் ஓப்பனாக தான் அஜின் ஸ்பைடர் வர்றாரு, அடிச்சிடலாம். ஆனால் ரைடர் அப்படியே இருக்கார். அஜின் ஸ்பைடர் லைஃப் குறைஞ்சிட்டு ஹீல் பண்ணிருக்காருன்னு நினைங்க. அம்மா ஹீல் பண்ணிருக்காரு. இவர் வெளியே என்ன பண்ணுறாரு, ரஷ் பண்ண அடிச்சிருக்கலாம். ரைடர் சோனும் உள்ளே இருக்காரு. ரைடர் சோனும் ரொட்டேட் பண்ணுறாரா? டிஆர் ஸ்குவாட்டை போய் மாட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போய் அகோரம் உஞ்சினும் வெயிட் பண்ணிருக்காங்க. கரெக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே தான் போகிறாரு.
இங்கே வந்து லூட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அர்ஜென்ட் ஸ்பைடா ஆர்எஸ் டவுன் மேலே ரஷ் பண்ணிட்டுருக்காரு. ஷார்ட் கன் வச்சுக்கிட்டு டிஆர் ஸ்குவாட முடிக்கலாம்னு ட்ரை பண்ணுறது போல். நாக் அவுட் டிஆர்ஜின்னு ஒரு நாக் அவுட் வச்சுருக்காரு. அவர் டீம்ல இன்னும் அஜித் ஃபைட்டர் ஒரு எடுத்துட்டுருக்காரு. அவர் ஸ்னேக் ஆகிட்டாரு. டிஆர் ஸ்குவாட் வேறு லெவல் பண்ணிட்டுருக்காங்க. டிஆர் ஸ்குவாட் 1 HP 1 HP கம்மியாக தான் இருக்குது லைஃபு. அஜித் ஃபைட்டர் ஃபுல்லாக லைஃப் குறைச்சிருக்காரு. ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்குவாட் அப்படியே இருக்காங்க. பாப் ராகேஷ் பாப் ரேகேஷ் 3 கிலோட இருக்காரு. அஜித் ஃபைட்டர் முடிச்சுட்டாங்க. இன்னும் மேலே டிஆர் ஸ்குவாடில் ஜினாவும் அகர்வாவும் இருக்காங்க. இந்த ஸ்குவாடில் இங்கே 3 பேர் ஃபுல் ஓப்பனில் வந்துட்டுருக்காங்க. வேறு யாரையும் ஃபயர் பண்ணிட்ருக்காங்க. ஸ்மோக் போட்டு ட்ராப் எடுக்க போகிறாங்கன்னு நினைங்க. ஏ ஸ்டீவ் ஸ்டோனர் மேலே 2 பேர், இங்கே கீழே 3 பேர். ராகேஷ் இன்னும் ஸ்கூல் காம்பவுண்ட் விட்டு வெளியே வரல. ஜோனுக்கு ஃபுல் ஓப்பனில் முன்னாடி ரன் பண்ணுறாங்க. மனுவல் இருக்கீங்க, ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். டிஆர் ஸ்குவாட் கரெக்டாக ராகேஷ் ஸ்மோக் போட்டார். அவ்வளோதான், ஃப்ரீ ஃபயர்லேயே நாக் ஆகிட்டார். ஸ்மோக்கில் பண்ண ஸ்ப்ரேலேயே நாக் ஆகிட்டார். இங்கே 2 பேர் ஜோனுக்கு வெளியே இருக்காங்க. எப்படி இவங்களும் முடிஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஓவர் பக்கம் வராங்க. முடிஞ்சு ஏ ஸ்டீவன் நாக் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் லெனக்ஸ் ஸ்டோனர். அவர் பாப் ராகேஷை தூக்கிட்டு இருக்காரு. அப்பயும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கேன். அவ்வளோதான், 2 பேருக்குமே 1 HP இருக்காங்க. மறுபடியும் ஸ்மோக் போடுறாங்க. ராகேஷ் ஏன் அப்படியே நிற்கான்னு தெரில. ஃபுல் ஓப்பனில் இவ்வளோ அழகாக ஹீல் பண்ணிருக்காரு. வேற லெவல், வேற லெவல். அவர் என்ன நாக் அவுட்டில் தானே இருக்காரு? ஆமாம், நாக் அவுட்டில் தான் இருக்கார். ஜினோ ரஷ் பண்ணுறாரு. இன்னும் பாப் ராகேஷ் மட்டும்தான். மேட்ச் முடிஞ்சு ஜினோ கீழே எடுத்துட்டாரு.